எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 திங்கட்கிழமை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை தொடர்ந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது நாற்பதிலிருந்து 29ஆவது செய்யுள், அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்க்க போறோம். அந்த செய்யுளை முதல்ல நான் படிச்சு விடுறேன். நான் இன்று வாயால் நவிலாது உள்ளாள் மனத்தால் நான் இன்று எங்கு உந்துமென நாடுதலே ஞானநெறி யாமன்றி அன்றிது நானாம் அது என்று உன்னல் துணையாம் அது விசாரம் ஆமா. கடைசியில கேள்வியில முடிக்கிறார். விசாரம்னா என்ன? வெறுமனே வாயால மனத்துக்குள்ள வாயால பேசுறது விசாரம் மாதிரி நினைச்சிட்டு பேசுறது, இல்லாட்டி உள்ள நினைச்சுக்கிறது, இல்லாட்டி உள்ள பேசுறது. உள்ள பேசுறது வழக்கமா நம்ம பண்றதே உள்ள பேசிட்டு இருக்கோம். அதை கடைசியா கேள்வி கேட்கிறார். இது துணை தான். அதாவது மூணாவது லைன்ல பாத்தீங்கன்னா ஞான நெறியாம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டார். ஃபர்ஸ்ட் லைன்லயும் ரெண்டாவது லைன்லயும் நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ்மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம். அது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போயிடுச்சு. வரிச செய்யுளை எப்படி போயிருக்கு? நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ்மனத்தால், அதே நான் என்று எங்கு உந்தும் என நாடுதலை ஞான நெறியாம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். அன்றி இதுதான் ஞான நெறியாம் அன்றி, அது வரைக்கும் முடிஞ்சிருது. இதுதான் ஞான நெறியாம் அன்றி அப்படின்னு எம்ஃபாட்டிக்கா வந்து சட்டமா சொல்றார். நான் எங்கிருந்து உந்துகின்றது, அதாவது என்ன? தன் முனைப்பு, முனைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அகந்தைன்றது ஒரு முனைப்பு. ஒரு குழந்தை ஓயாம சினிங்கிக்கிட்டே இருக்க மாதிரி அது நல்ல பாடி லாங்குவேஜ்ல காமிச்சிரும். இப்படி இருக்கும்ன்றது அதுக்கு தெரியாது. நாம் வந்து நாமும் கூட அறியாமை காட்பட்டு இப்படி இருந்து கொண்டிருக்கின்றோன்றது தெரியாம சரியா ஒவ்வொரு க்ஷணமும் தற்போதமும், தற்போதம்னா என்ன? போதை. இதுவாகவோ ஈடுபட்டிருக்கும் ஒரு போதை, எதுவாகவோ ஈடுபட்டிருக்கும் ஒரு உணர்ச்சி, எவைகளாகவோ எண்ண ஓட்டங்கள் ஓயாமல் சென்று கொண்டிருத்தல், ஏதோ ஒருவனை சதா மேம்படுத்துவது போல சதா இந்த உலகத்தில் அவனை உண்மையாக்கி அவனுக்கு இந்த உலகத்தில் ஏதோ கிடைக்க செய்வது போல, அவன் மேன்மையடைவது போல நன்றாக செழித்து ஒவ்வொரு க்ஷணமும் முன்னேறி முன்னேறி திட்டமாக வாழ்வது போல, இப்படியெல்லாம் ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கு. உந்துதல் இருந்துகிட்டே இருக்கு. எப்படியோ வந்து அந்த பூர்வ அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு, குரு அருள் இருக்கிறவங்களுக்கு அது முதல்ல இருந்தே வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும். சாத்வீக குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தங்களுக்குள்ளேயே ஓயாமல் தங்கி இருப்பார்கள். தன்மை பொருள் அதுலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. சகஜமா வந்து ஆன்ம விசாரமும் செட் ஆகும். அந்த முடிக்கக்கூடிய ஆன்ம ஞானம் லபிக்கக்கூடிய ஒரு ஜென்மமாக அது அமைந்து விட்டதுன்னா அதுக்கேத்தா போல அந்த மனம் வந்து உள்ளாழ்ந்து திரும்பி எங்கேருந்து எல்லா முனைப்புகளும் வருகின்றதோ உணர்ச்சிகளும் உந்துதல்களாக எண்ணமயமாக அதுதானே நம்ம வந்து சதா வந்து பொய்யர்கள் பிறந்து கொண்டிருக்கும் கர்ப்ப கிரகம். என்னைக்கோ உடம்பா சதபிண்டமா பிறந்துடுச்சு,
பிறந்ததே எதுக்கு, இந்த முனைப்புக்குளோட ஓயாம உடம்பு உணர்ச்சிகள்ல தன்னை பந்தப்படுத்தி கொண்டு இதை பார்க்கிறேன், இதை கேட்கிறேன், இது நன்றாக நடந்தது, எனக்கு நன்றாக நடந்தது, குடும்பத்திற்கு நன்றாக நடந்தது, நாட்டிற்கு நன்றாக நடந்தது அப்படின்னு அந்தந்த கதாபாத்திரங்களாக நான் உந்தி தள்ளிக்கிட்டு உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இடத்தில், அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நான் என்று எங்கு உந்தும் என நாடுதலே ஞான நெறியாமன்றி வேற எதுவுமே கிடையாது. இதுதான் ஞான நெறியாமன்றி, வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாமுமே வந்து என்ன நினைப்புகளால, என்ன புத்தக படிப்புகள் படிச்சாலும், ஏன்னா எங்க நடக்கணுங்க, எந்த இடத்துல நடக்கணும். பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆறுதுன்னா அவங்க சம்போகத்துக்கும் தங்களுடைய சந்ததியை பெருக்கத்துக்கும் தானே அந்த கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர்ன்ற மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அத போல இங்கு இறைவனோட கலக்கணும்னா உற்பத்தி ஸ்தானத்திலேயே நிக்கணுமா இல்லையா, அங்கேயே இருந்துட்டு இருக்கணுமா இல்லையா? எங்க அது, நான் எங்கேந்து ததும்பி ததும்பி நீர்த்துளி போல, நீர் ஊற்று போல பொங்கி பொங்கி வந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு சித்தாந்தமா இருக்கு பாருங்க, நடைமுறையா இருக்கு பாருங்க. பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய சகஜமாகவும் இருக்கு பாருங்க. இதுல எந்த விதமான புஸ்தக சார்பும், எந்த விதமான உலகத்தினுடைய எந்த விதமான வெளிச்செல்லுதலும், புறமுகமாக வாழுதலும் எதுவுமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே தாங்களே முழுகணும். முழுகிறதுன்னா என்ன, சதா உள்ள இருக்கணும், டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை பண்ணாம நினைப்பால நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு புஸ்தகத்தை திருப்பி திருப்பி எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறது, இல்லாட்டி கோவிலில் போய் உட்காந்துக்கிறது, இல்லாட்டி எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறது, ஏதோ ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு. கான்செப்ட் வெளியில இருக்கு, எதுக்கு வெளியில இருக்கு, அந்த இடத்துக்கு வெளியில் இருக்கிறது. ஆன்ம பொருளுக்கு அந்நியமா வெளியும் இல்லை உள்ளும் இல்லை. ஆனா எக்ஸாக்டா ஆபரேஷன் பண்ண வேண்டிய இடத்த விட்டுட்டு சுத்தி 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 வெளியில எல்லாம் எல்லாம் பண்ணி எத்தனை தடவை பண்ணா என்ன, ஒண்ணுமே நடக்க போறது இல்லை, அந்த வியாதி தீரப்போறது இல்லை. காத்தாலேருந்து விதமா சைட் டிஷஸா ஓயாம மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் காத்தாலே சைட் டிஷே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே பொரியல் பண்றாங்க, கூண்டு பண்றாங்க, பாயசம் பண்றாங்க, வடை பண்றாங்க, அப்பளம் பண்றாங்க. மெயின் சாதம் மொத்தம் அரிசி வரல அரிசி வரலன்னு சொல்லியிருந்தா நாளெல்லாம் சாப்பிட்டு இருந்தா திருப்தி ஆகாது. நாளெல்லாம் போட்டிருந்தாலும் அவங்களுக்கும் சமையல் பண்ணி போட்டோன்றது முடியாது. அந்த ஜங்கா இருக்கிற மாதிரி இங்க வந்து அந்த இடம், அந்த இடத்துல தழைச்சு பார்வை நிலை குத்தி நிற்கணும். என்ன பார்வை அது, அது தானா வந்துடும். சத்சங்கம் கேட்க 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 நீங்க தாபம் கொள்ள 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 சரணாகதி பண்ண இந்த 24 மணி நேர புற உலகத்துல சூரியனுடைய உதிப்பும் அஸ்தமனமும் எந்த விதமாகவும் உங்களை வந்து ப்ரையாரிட்டியை ஷிஃப்ட் பண்ண விடாத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே எப்படி வந்து ஒரு கருவை தாங்கி இருக்கும் ஒரு பிரெக்னன்ட் ஆன ஒரு பெண் எப்படி இருப்பா, உள்ளுக்குள்ள ஒரு கரு இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவா இல்ல, தன் உடம்புக்குள்ளேயே ஒரு உயிர் வளர்ந்து கொண்டு இருப்பதை நினைத்து. அத போல வந்து உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன், உடம்பு கூட கிடையாதுங்க, அது வந்து ஒரு சகஜமான ஸ்தலம், வெறுமனே பார்த்தல், வெறுமனே கண்ணை திறந்துட்டு என்ன வேலைகள் இருக்கோ, கதாபாத்திரங்களுக்கோ புற உலக வேலைகள் இருக்கோ அதெல்லாம் கூட பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா வந்து எப்படி குழந்தையை பெத்த வந்து கிச்சன்ல வேலை பண்ணியிருந்தாலும் சரி, குளிக்க போயிருந்தாலும் சரி, ஆள்ல விட்டுருக்கிற குழந்தையை மேல கவனம் இருந்துகிட்டே இருக்குமோ
அடகாக்கிற பறவை வந்து எப்படி அந்த முட்டை மேல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ஹார்ட் பீட் மூலமா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மஞ்சக்கருவுக்கு உயிரை கொடுக்கின்றதோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. அத போல இங்கே வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு அது கடவுள் தன்மை. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது கடவுள் தன்மை, ஞான நிலை, முக்தி நிலை. அதிலிருந்து அதுதான் சகலமும். அதுதான் சகலமும்னு ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, சகலத்தினுடைய மையப்புள்ளியாக அந்த கேட்டு கிட்ட உதிக்கும் இடமாக, உதிக்கும் இடமாக இருப்பது அது. உதித்தவைகள் அது இல்லை. அதில் இன்று உதித்தவைகள் நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் உதிச்சுக்கிட்டு இருக்கு, உணர்ச்சிகள் உதிச்சுக்கிட்டே இருக்கு. உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு தான் பாடி லாங்குவேஜா, பாஷையா அத்தனை நவரசங்களை காமிச்சு, நவரசம் இன்டு நம்மளுடைய எத்தனை எத்தனை வினைகள் இருக்கோ மனத்துல என்னென்னலாம் நாம் அனுபவித்ததாக, அனுபவிக்கின்றதாக நினைச்சு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாம் எண்ண ஓட்டங்களா வரப்போகுது. அதனாலதான் கிளியரா சொல்றாரு பகவான். இப்ப வந்து நான் பேசுற பாஷை வந்து வெளியில வந்தாச்சு, அது வந்து சடப்பொருள். இப்ப நான் கைய இப்படி அசைக்கிறேன், இப்படி அசைக்கிறேன்றது இந்த கை வந்து ஃபீல் பண்ணுமா? என்ன சுரூபத்தில் இது இருக்கிறது, ஆனா இதற்கு சுய அறிவு கிடையாது. அதே போல நம்மளுடைய நினைப்புகளுக்கு சுய அறிவு கிடையாது. நினைக்கப்பட்டாச்சு, ஆனா நினைக்கும் ஸ்தலம் வந்து பரம்பொருள் ஸ்தலம். கிளியரா டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பார்வையே வந்து ரொம்ப மிக மிக மென்மையாக, சாந்தமாக, சத்பார்வை அது. மிக மிக மென்மையா கல்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். அது இப்படின்னு அறுதியிட்டு வார்த்தைகளில் உரைக்க முடியாது. எங்கிருந்து உணர்ச்சி மயமா எண்ணம் தோன்றி தலை நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட இப்படி தலையை ஆட்டினோம்னா, இந்த தலை ஆட்டுதல், இந்த தலை இதெல்லாம் வந்து சுய அறிவு கண்ட ஆன்ம பொருள் கிடையாது. தலை ஆட்ட வைக்கப்படுகிறது, கை ஆட்ட வைக்கப்படுகிறது, உணர்ச்சிகள் அசைவிக்கப்படுகின்றன, எண்ண ஓட்டங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, எல்லாம் சடங்கள், எல்லாம் ஜடப்பொருட்கள். பின் பாயிண்டடா இருக்கு ஞான நெறின்றது, எக்ஸாக்டா இருக்கு. ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஞான நிலை. பிறப்பு, இறப்பு, கனவு, உலகம், இதெல்லாம் வந்து பொய் நிலைகள். இந்த மாதிரி நிலைகளே இல்லை, அதனால எல்லாமே சடங்கள். சகலமும் ஜடம். பிறப்பு இறப்புன்றது கான்செப்ட். எதனுடைய கான்செப்ட்? உணர்ச்சி. எழுந்துக்கும் போது எழுந்துக்கிறதே பெரிய மாயாஜாலம் மாதிரி எழுந்துக்கிறோம். அந்த மாயாஜாலத்தை நம்ம இங்க முடிக்கிறோம். மாயாஜாலம் உதிக்கிற இடத்துல நின்றா அது முடிக்கப்படுகின்றது. குரு சந்நிதி ரொம்ப முக்கியம், சத்சங்கம் அதிமுக்கியம். ஒவ்வொரு சத்சங்கமும் வார்த்தைக்கு வார்த்தை வந்து பிளக்இன் பண்ணிட்டு நேரடியா பொய்யர்கள் கூட்டத்தை அறவே வேறு இருக்கிற மாதிரி கேட்கப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கும். அப்போ வந்து சந்நிதி, ஆன்ம சந்நிதி, இது அந்த இடம்தான். எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி. நெறி என்னன்னு அதுதான் வழிமுறை, தட் இஸ் த மெத்தட். பட் உள்ள வந்து அந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவன் யாரு? சருகுகள் மாதிரி சட உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் எழுந்து கொண்டே இருக்கின்றன, உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன. அந்த இடத்துல அது உற்பத்தி ஆறதை வச்சுட்டு ரிவர்ஸ்ல போகணும்.
ஒரு தெரு ஒரு ஒரு தெருன்னு சொல்லிட்டா டோர் நம்பர் மட்டும் சொல்லல, உங்க ஃப்ரெண்டை தேடின்னு போறீங்க. சொல்லியிருக்கான் நீங்க வந்து 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க, 10 மணிக்கு அந்த தெருவுல நுழைஞ்சிட்டீங்க, டோர் நம்பர் கேட்க மறந்துட்டீங்க. அந்த காலம் மொபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க மாட்டுக்கு தெருவுல ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தெரு. ஸோ ரெண்டு பக்கமும் காலியாகவும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஒரு காத்தால 7 மணிக்கு போய் அங்க போய் நிக்கிறீங்க, நீங்க நீங்க மத்தளம் தான் அந்த தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணும் கூர்மையா எல்லா வீடுகளையும் ரெண்டு சைடும் லெப்ட் ரைட்டுன்னு அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவன் வெளியில வரான்ல, வெளில வந்தா அதுதான் அவன் வீடு. அத போல வந்து இங்க எண்ணம் வெளில வருது இல்ல, உணர்ச்சி வெளில வருது இல்ல, எங்கிருந்து வருது? வந்த உணர்ச்சி முக்கியம் இல்ல, வந்த எண்ணம் முக்கியம் இல்லை, அதுலதான் நம்ம பழகி இருக்கோம். அதுதான் பிறப்பு, அதுதான் இறப்பு, அதுதான் வந்து இறப்பே, உண்மையான இறப்பே. நான் சொல்றது பிறப்பு இறப்புன்னு வந்து விழிப்பு நிலையில ஆப்போசிட், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இல்ல. நம்ம பிறப்புன்றது இந்த எண்ணம் வந்தாதான் நம்ம பிறப்பு. எண்ணம் வந்து இந்த மாதிரி கை கால் எல்லாம் அசைச்சு கசிச்சு எல்லாம் விவகாரங்கள் எல்லாம் ஈடுபடுறோம், எல்லாம் ஜட இயக்கங்கள். அதுதான் ஆட்டி வைக்கிறது உடம்ப, நினப்புகள் தான் ஆட்டி வைக்கிறது. நினப்புகளா இருக்கிற உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து இந்த இந்த உடல் இப்படி பண்ணிட்டு இருக்கு. இந்த உடலுக்கு வந்து சுய அறிவு கிடையாது, இந்த உடலை அசைவிக்கும் எண்ணங்களுக்கு சுய அறிவு கிடையாது. அந்த எண்ணங்களையும் இந்த உடலையும் பௌதிக உலகத்தையும் ஒரு சேர இணைத்து உணர்ச்சி மயமாக அசைவிக்கின்ற அந்த உணர்ச்சிகளுக்கும் சுய அறிவு கிடையாது. சுய அறிவு கிடையாது, சுய இருப்பு கிடையாது, சுய உணர்வு கிடையாது. ஆனா இவைகளெல்லாம் அமைகின்ற பாக்கியம் பெற்ற ஒரே ஒரு உயிரினம் வந்து மனிதன். மனிதன் தான் வந்து இங்க வந்து அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கான், அதற்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 2 வேவா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நுணுக்கமான பாயிண்ட்ஸ் உள்ள பார்க்க முடியும். அதுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பாக்கியம் பண்ணிருக்கீங்க. நீங்க கேட்டு இருக்கிறவங்க எல்லாம், சத்சங்கம் கேட்கிறவர்கள் எல்லாம் அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உள் விவரங்கள் வந்து இங்க எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஜடமா எழுந்துட்டு இருக்கு, அந்த எண்ணத்துக்குள்ள அந்த நீங்க இது நாள் வரைக்கும் நினைச்சிருந்த நான் என்னை, என்னால் என்னோடு, என்னுடன் எனக்கு, என்னுடைய எண்கள், இந்த குரூப்ல ஒரு ஆள் கூட இல்லைன்ற உண்மையை தான் நான் இங்க வந்து பம்பாடிங்கா தெரிவிக்கிறேன். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த எண்ணங்களுக்குள்ள நீங்கள் இல்லை, நீ இல்லை, நீங்கள் இல்லை, உங்களுடையவைகள் இல்லை. அந்த உணர்ச்சிகள் கிட்ட உங்களுடைய நான் என்று ஒன்றும் இல்லை, எங்களுடையவைகள்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் வந்து இந்த இந்த உபதேசங்கள்னால, இந்த மாதிரியான சத்சங்கங்கள் மூலமாக உணர்ச்சி எழும் பொழுதே அது பாராட்டப்படாது. அப்பவே ஆசுவாசம், அப்பவே காணாம போயிடும். பிறப்பு பிறப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு உணர்ச்சி பாராட்டப்படவில்லை என்றால், உடல் உணர்ச்சி உடலோட சேர்க்கிறது நான், பெரிய உணர்வு கடல், அதுல குணம் குறி கிடையாது. அதுதான் வந்து சகலமா இருக்கு. சகலம்னு பிரபஞ்சத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பிரபஞ்சத்துக்குள்ளதானே நம்ம இருக்கோம், அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா பிரபஞ்சம்லாம் பிரபஞ்சம் மாதிரி எல்லாம் ஆன்ம பொருள் இல்லவே இல்லை. ஆன்ம பொருளுக்கு இந்த மாதிரிலாம் பிரபஞ்சம் 5 பூதங்களை அதுக்குள்ள ஒரு மனுஷன் வந்து தன்னை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அதற்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை, எந்த அசைவும் கிடையாது. அசைவுகளை பற்றி அதுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து அது மேல தாபம் கொண்டு அசைவின்மையை நோக்கி போறோம், அது இருக்கா மாதிரியே போறோம். இங்க குரு சந்நிதியின் மூலமாக, சத்சங்கத்தின் மூலமாக நானாக என்னுடையவைகளாக ஆடிக்கொண்டிருந்த அனைத்து ஆட்டத்தையும் வந்து உள்ள ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஏன் கொண்டு வரும்? ஏன்னா இவைகள் இல்லை,
இருப்பது அது. இல்லாதவைகளாக நாம் அறியாமைக்கு ஆட்பட்டு நானின் மூலமாக பொதுமனத்தோட சேர்ந்து ஐக்கியம் ஆயிட்டோம். நம்மளுடைய விழிப்பு நிலை, நம்ம இன்னைக்கோ இறக்கிறது, நம்மளுடைய நல்லது கெட்டது இப்போ எண்ணங்கள் மூலமாக, நம்மளுடைய மேன்மை கீழ்மைகள், லாப நஷ்டங்கள், ஆதாய விரயங்கள், சுகதுக்கங்கள், பணம் கிடைச்சிருக்கு பணம் கிடைக்கல, வாழ்க்கை சூழ்நிலை நல்லா இருக்கு நல்லா இல்லை, எல்லாமுமே வந்து பொதுமனத்தினுடைய ஒரு கீற்று போல நம்மளுடைய தனி மனத்திற்கு லிங்க் பண்றது பேர் நான். அதனாலதான் நான் டீசைஃபர் பண்ணி மொத்த பிரபஞ்சத்திலேருந்து அதை டீசைஃபர் பண்ணி எக்ஸாக்டா வந்து பின் பாயிண்டடா சொல்றாரு. அது எங்கு உந்துதோ அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டப்பா, அடைஞ்சிருவப்பா, சந்தேகமே படாது. இந்த இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட கேமரா வந்து எங்கெந்தோ ஆரம்பிக்கும், ஸ்பேஸ்ல இருந்து இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு திகு 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 திகுன்னு வரும், அப்படியே பிளானட்ஸ் எல்லாம் கடந்து வந்து நேர இடத்துக்கு வந்து இடத்துல எக்ஸாக்டா போய் நியூயார்க்கோ எங்கேயோ போகும். இந்த தசாவதாரம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல கூட ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படியே கோவில் கோபுரத்தெல்லாம் சுத்திக்கிட்டு எர்த்துல கோயில் கோபுரம், ஏதோ பெரிய கோயில் கோபுரம், அதுல வந்து ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் அப்படியே பின்பக்கமா அப்படி இறங்கி அப்படி முன்பக்கமா அப்படி சுழண்டு வந்து பெரிய மரத்தை கொண்டு வந்து அவங்க இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த உள்ள ஹீரோ வந்துட்டு இருப்பாரு, எக்ஸாக்டா பின் பாயிண்டடா வித்தின் சம் 30 seconds அந்த ஷார்ட் வந்து கொண்டு இது பண்ணுவாங்க, ஹெலி கேமராலயோ ட்ரோன் கேமராலயோ இதையோ எடுப்பாங்க. இது வந்து உண்மையான சத்தியமான நம்மளுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள, கர்ப்ப கிரகத்துல இறைவன் இருக்கார், அவரை சந்திக்க போறோம், அதுக்குண்டான நெறிமுறையை வந்து அறுதியிட்டு சொல்லுது பகவான். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் இல்லாதவைகள், ஏன் இல்லாதவைகள், சட இயக்கங்கள், இயக்க வைக்கப்படுபவைகள் எங்கேந்து வருது, பொதுமனத்திலிருந்து வந்துரு. ஏன் வருது, நான் நல்லவன். ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப காமிக்காது குழந்தை, ஒரு வயசு வரைக்கும் கூட சில சமயம் காமிக்கும், சாப்பிடுறதுல தூங்குறதுல எழுந்துக்கிறதுல இதெல்லாம். அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் உணர்ச்சி மயமா உடம்புல வந்து அலுப்பு சலிப்பு சந்தோஷம் கழிப்பு எல்லாம் மாறி 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 மனம் வந்து அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கு. நான் இது நான் இதுன்னு சீக்கிரம் கிளைம் பண்ணணும்னு துடிக்குது அந்த மனமா இருக்க மனம், அந்த உடலை, அதனுடைய அம்சங்கள் தான் வந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது, ஓட ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆட ஆரம்பிக்கிறது, மற்ற பசங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது, உறவு கொள்றது அப்படின்னு குட்டி 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 குட்டியா 24/7 நடக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் வந்து பொது மனத்துல இருந்துகிட்டே இருக்கு, காஸ்மிக் மைண்டாவே இருந்துக்கிட்டு, அதுதான் பிரபஞ்சமே, அதுதான் சகலம். அந்த சகலமா இருக்கிற பிறப்பு இறப்பு இரட்டைகள் அனைத்தும் பிளஸ் நிஜமான பிறப்பு நிஜமான இறப்புன்றதே வந்து எண்ண பிறப்பு, எண்ணத்தை உணராமல் எண்ணத்துக்குள் எண்ணுபவன் இல்லை என்பதை அறியாது அதுவாகவே எண்ணங்களை பெருக்கி பெருக்கி சிந்தித்து 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 சீரழியறது பேரு சித்தம் மனம். அங்க ஸ்டாக் ஏத்திக்கிட்டே இருப்போம், எங்க நம்ம மூலமா நான் நம்ம குழு நம்மளுக்குள்ள சிந்திக்கிற மாதிரி எனக்குள்ள என்னுடைய ஆதாயத்தை நான் அடைகிறார் போல, இல்லாட்டி என்னுடைய ஆதாயத்தை அடையாமல் விரயமாக்குகிறார் போல, லாபத்தை அடையாமல் நஷ்டமாக்குகிறார் போல, சுகத்தை அடையாமல் துக்கத்தை துக்கமாகிறது போல, எல்லாமுமே வந்து பொது மனத்துக்கு எல்லாமே கர்மா, இந்த பிரபஞ்சத்துக்கு அந்நியமா நானுக்கு இருப்பு இல்லை, நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும், பிரபஞ்சமாகவே எழுகின்றது. ஒவ்வொரு பாட்டிலையும் நுணுக்கமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துன்னு வந்துட்டோம். நான் உதியாது உள்ள நிலை,
நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் தானம் அதை நாடாமல் அகந்தை எழுமிடத்தை கூர்ந்த முதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே அறிய வேண்டும் அறி. அதுக்கு அடுத்த பாட்டு பார்த்துருக்கோம். பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே அறியறது கூட வந்து எந்த இடத்தை அறியணும் அதற்கு கூட வந்து அந்த பேச்சு மூச்சு எப்படி வந்து பேச்சு மூச்சு பிரயோஜனம் இல்லைன்றதுனால பேச்சு மூச்சு அடக்குன்றாரு. அது கிட்டத்தட்ட பிசிக்கல் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நினைப்பே வச்சுக்காதேன்றாரு. நான் என்று வாயால் நவிழாதுன்னா வெறும் வாயா பேசுறது. நினைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏன் நீங்க வந்து உங்களுடைய நினைப்புகள் சடப்பொருட்கள், அதில் எந்த விதமான கடவுள் தன்மையும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது அப்படின்னா தானே நீங்க சைலண்ட் ஆவீங்க. நீங்க சைலண்ட் ஆர்த்தகோசன்னு சொல்ல, தத்துவத்தை எடுத்து முன்னாடி வச்சுடுறார், சத்தியத்தை தூக்கி முன்னாடி வச்சுடுறார் பகவான். எந்த விதமான நீ உணர்ச்சி பட்டாலும், உணர்ச்சிகள் தான் துக்கம், சுகம் மாத்திரம் உண்மையா? ரெண்டுமே உள்ளுக்குள்ள சென்டர் இல்லைங்க, பிரபஞ்சத்திலேயே சென்டர் இல்லைங்க. அதனாலதான் பிரபஞ்சம் ஊஞ்சு முதல்ல வெளில விழுந்துரும். உங்களுக்குள்ள வந்து வெளி பரபரப்பு, சூழ்நிலைகளால நீங்கள் பரபரப்புக்கு ஆளாக மாட்டீர்கள். சத்சங்கம் மூலமாக, சத்சங்கம் என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கு. ஆஞ்சு ஓஞ்சு இப்ப வயசானவர்களுக்கு வந்து உடம்பே தள்ளாமைக்கு போயிடுறது, திருப்பி குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. எண்ணங்கள்லாம் ரொம்ப கம்மி கம்மியா வரும். ஒரு மினிமம் நீட்ஸ் தான். எப்படி குழந்தைக்கு வந்து பசி தாகம் தூக்கம் இதுலயே சுத்தி சுத்தி வருதோ ஒரு 3 வயசு வரைக்கும், அதே மாதிரி ஒரு 80 மேலெல்லாம் அப்படியே எல்லாம் கம்மி ஆயிடும். மினிமம் மினிமம் இதுதான், இதை சுத்தி சுத்தி வரும். அப்ப கூட ஜட இயக்கங்களாவே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா நல்ல தெம்பு இருக்கும் பொழுதே 15 பையனா இருந்த நம்ம வெங்கடரமணன் ரமண மகரிஷி 15 ஆட்பட்டு இருக்காருன்னா உடம்புல எவ்வளவு தெம்பு இருந்திருக்கும், அத்தனை தெம்பும் அப்படியே, அதாவது எய்யப்படாத அம்பு, கண்கள் உபயோகிக்கப்படவில்லை பார்ப்பதற்கு, ஆனா கண்களுக்கு பின்னாடி எண்ணம் இருந்துகிட்டு, எண்ணம் சத்தியமா இருக்கு நம்ம கிட்ட. அங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு, அதை போய் பாரு, இதை போய் கேளு, இதை போய் பண்ணு, இதை போய் அனுபவி, இதை போய் சாப்பிடு அப்படின்னு உடம்பு மையமாக ஓயாம விவகரிக்க வைக்கிறது எண்ண ஓட்டங்கள். ஆனா எண்ணத்துக்குள்ள ஆள் இல்லைன்றத வந்து இங்க ஆன்மீகம் சொல்லவே இல்லை. கிளம்புற இடத்துலயே அவனை ஆஃப் பண்ணி, ஏன் ஆஃப் பண்ணோம், ஏன்பா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கப்பா, நீ ஜென்மாந்திரத்துக்கு வந்துகிட்டு இருக்க, இந்த குடும்பம் இப்ப புதுசு, இந்த உடம்பு புதுசு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுல மயங்கி கிடக்க, அந்த விவகாரங்கள்ல உடல் இயக்கங்கள்ல அது மூலமா வச்சிருந்த உலக விவகாரங்கள்ல அதுல எல்லாம் நீ இருக்காமான்னு நினைக்கிறதுனாலதான் நீ வெளில போற, நீ எல்லாத்தையும் ஏங்குற, நீயே இல்லாத இடம் இங்க எங்கேயும் இல்லை, உள்ள இருக்க. அதுக்கு வந்து எல்லா எனர்ஜியும் வேண்டியதா இருக்கு எல்லாருக்கும். அப்பேற்பட்ட கூர்மையான எனர்ஜி. நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்தா வைக்கிறதுக்கு, கேஸ்ன்றது என்ன, இட் கேனாட் பி சீன், பார்க்க முடியாது. நாம் அப்படி திறந்துருவோம், கேஸ் வந்துட்டு இருக்கு, வெறும் ஒரு ஸ்பார்க் தான் வேணும். இது ஒரே ஒரு அப்படி அழுத்தினோம்னா கேஸ் லைட்டரை டபுக்குன்னு ஒரே ஒரு ஸ்பார்க், டபுக்குன்னு ஃபுல் ஃப்ளேம் ஆயிடுறது. எங்கெல்லாம் கேஸ் இருந்ததோ அந்த இடத்துல ஃப்ளேம் ஆயிடுறது. அதை போல உள்ள பரம்பொருள் தான் வியாபிச்சிருக்கு. உனக்கு யார் வந்து ஞான பாதையை சொல்லுவாங்க? அதுல ஞான பாதையில முக்கியமா என்ன, நீயா இருக்கிற தன்மைகள் அத்தனையும் ப்ரூவ் பண்ணணும் உனக்கு. இல்லாட்டி உனக்கு அங்க விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், வெளியில விஷயம் இருக்கும், வெளியில ஆன்மீகமே வேற இருக்கு. எல்லாம் ஆஃப் ஆகணும்னா என்ன பண்றது? அதனால பகவான் வந்து ரொம்ப அற்புதமா இங்க சொல்றது, ஃபர்ஸ்ட் வாயால் நவிழாது, நான் என்று வாயால் நவிழாதுன்னா என்ன அர்த்தம், உள்ள நினைப்ப கூட நீ வந்து நினைப்பெல்லாம் வந்து பேசுறதுதான் நினைக்கிறது,
நினைக்கிறது தான் உணர்ச்சி மயமா இருக்கிறது. அந்த உணர்ச்சியில என்ன இருக்கு? அகம் பிரம்மாஸ்மின்றது காலங்காலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, வேதத்துல இருக்கு. நானே அந்த கடவுள் தன்மையாக இருக்கிறேன், நான் என்பது கடவுள் தன்மையாக இருக்கின்றது, நீ அதுவாக இருக்கிறாய். இதெல்லாம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீ உரு போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த பரபிரம்மமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை வந்து சடம், இதை நினைக்கிறது நீ ஒண்ணுதான், ஐயையோ இந்த மாதிரி லாஸ் ஆயிடுதே அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணுதான். அப்பா அடிச்சுதுப்பா, பெரிய ப்ராஃபிட் அல்ல, இனிமே லைஃபுக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நீ ஒரு சந்தோஷத்தினோட உச்சிக்கு போற ஒரு உணர்ச்சியோ எண்ணமோ எல்லாம் சடம். மனிதன் இதுக்கு வரல, ஐந்தறிவு வரைக்கும் இப்படித்தான் இருக்கு. மனிதனுடைய ஊடகங்கள் இவைகளுக்காக பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ல இருக்கிற உணர்ச்சிகள்ல வந்து அல்லல் படுறதுக்கோசரமும் அதுல வந்து ஜெயிக்கிறதுக்கும் அதுல இறப்ப தவிர்க்கிறதுக்கும் நம்ம எல்லாம் வந்து டாக்டரை அவங்க இவங்களை பணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இறப்பை தவிர்க்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இறப்பு நடந்துகிட்டே இருக்கு, பிறப்பும் நடந்துகிட்டே இருக்கு, அது சம்பந்தப்பட்டதே இல்லை ஆன்மீகம். எண்ணம் சம்பந்தப்பட்டதே இல்லைன்னு சொல்லும் பொழுது உடல் சம்பந்தப்பட்டதா எப்படி இருக்கும்? எண்ணம் தானே உடம்பை வந்து நானுன்னு சொல்றது, ஐயோ நான் செத்து போயிடுவேன்னு சொல்றது, இல்லாட்டி நான் வந்து டாக்டரை பார்க்கணும் என்னமோ சொல்லிட்டாங்க அது இதுன்னு சொல்ல, எல்லா விசனங்களும் எல்லா கவலைகளும் பயங்களும் எண்ணமயமாக இருக்கும் பற்று கொண்ட அந்த நானுக்குத்தானே. சோ நான் உதிக்கிற இடத்திலேருந்து அது வெளியில வெளிமுகமா வர்றது எல்லாமுமே வந்து ஜட உணர்ச்சிகள், சுய அறிவற்றவை, இல்லாதவைகள். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நினைப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது, அதனாலேயே இறப்பு அதனோட ஆப்போசிட்ஸ் கிடையாது. நினைப்புக்கு ஆப்போசிட் மறப்பு கிடையாது, பிறப்புக்கு ஆப்போசிட் இறப்பு கிடையாது. சோ நம்மளுடைய இறப்பும் பொய், நம்ம பிறந்தவனா நம்மளை நினைச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதும் உணர்ச்சி மயமா இருக்கிறதும் பொய். சோ இது கடந்த பிறகுதான் ஆரம்பிக்கின்றது அப்படின்றதான் பகவான் வந்து எம்பாட்டிக்கா வருது முதல் ரெண்டு லைன்ல. அற்புதமா சொல்றது இததான், நீங்க ஊற ஊற பார்க்கணும். இந்த கை இப்படி அசையுது, ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லுதுன்னா, முகம் எதையோ சொல்லுதுன்னா, வார்த்தைகள் எதையோ சொல்லுகின்றன, அவைகளுக்கு அவைகளுக்குள்ள ஒரு ஆள் இல்லை. அது ஏன் இப்ப இப்படி போச்சு, அது ஏன் இந்த பொருளை எடுத்தது, அது ஏன் அந்த பொருளை தொடணும்னு பாக்குறது, அது ஏன் எடுத்து வாயில வச்சுக்கணும்னு பாக்குறது ஒரு குழந்தை. எல்லாத்திலையும் வந்து ஒரு நான் இல்லை, அந்த அனுபவிப்பவன் இல்லை. அந்த அசைவுகளுக்கு பின்னாடி உணர்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன, அந்த உணர்ச்சிகள்லையும் சுயறிவு கிடையாது. சோ அவைகள் வந்து ஆக மொத்தத்துல தோன்றியுள்ள பௌதீக உடல், அந்த பௌதீக உடலாக ஓயாம இருந்து கொண்டிருக்கின்ற சூக்கும சரீரம், காரணமயமான நானின் பிறப்பிற்கு காரணமான அறியாமை. ஏன்னா நானுக்கு வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. உதிக்காத ஒரு மெய்ப்பொருள் இருக்கு, அந்த இடத்துல வந்து நம்ம தினம் தினம் 24 மணி நேரத்துல ஆழ்ந்த உறக்க நிலைன்ற இடத்துல சும்மா ஜம்மன் இருக்கும், பிறப்பிறப்ப கடந்து இருக்கும். அதை சகஜமாக்கிக்கிற ஒரு எக்ஸாக்டா அதிலோட பாருங்க எம்பசிஸ் என்னன்னா, வந்து எந்த இடத்துல எல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதை விடணும்ன்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா அது இருந்துட்டே இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறது ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கு. உறக்கத்தை இறப்புன்னு சும்மா சொல்றாங்க, இறப்பு மாதிரி இருக்கு, ஆனா நம்ம பிறந்தவர்களே இல்லைன்றது அடிப்படை உண்மை. ஒரு துக்கம் இல்லை, அதுலேருந்து விழிப்பவன் தான் வந்து கர்ம மயமாக, தேக லோக சாஸ்திர வாசனை மயமாக, பொது மனத்தையும் இவனுடைய பௌதீக உடம்பு அளவா உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் அழுந்த 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 அதுல வந்து ஆன்மீகம் சொல்லிட்டு நான் அதுவாக இருக்கின்றேன், இந்த தேகத்தில் உள்ள அனைத்து உணர்ச்சிகளும் இவைகளுமே பிரம்மம்,
நான் என்பது கடவுள் தன்மையாக இருக்கின்றது, பிரஜானம் என்று எனக்குள்ளே இந்த மாதிரி எண்ணமாக இருப்பது, உணர்ச்சிகளாக இருப்பது, இவைகளும் கூட அதுதான். இவைகளும் கூடன்றதுக்கெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ஸே கிடையாது. நடைமுறையா ஆன்ம ஞானத்தை நம்ம உணரணுங்க, நடைமுறைங்க, ஒவ்வொரு க்ஷணமும் அனுஷ்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி இருக்கணும்ன்றாரு அவரு, உள்ளாழ்ந்த மனத்தால் நான் என்று வாயால் நவிலாது, உள் ஆழ்ந்த அந்த சைடு போன மனத்தால், அதாவது ஓயாம அங்க இருந்துருக்கும், அது மனம் கிடையாது, ஒரு பார்வை. உங்க உடம்பு வந்து சீரியஸா ஆபீஸ் போயிட்டு இருக்கும், வேகமா போயிட்டு இருக்கும். ஏன்னா உடம்பு சம்பந்தப்பட்டது ஆன்ம ஞானம் கிடையாது. ஈவன் வாழ்க்கை கூட உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாது, கர்மாக்கள் சம்பந்தப்பட்டது. கர்மாக்கள் உதிக்கிற இடத்துலயே இருந்திருந்தோம்னா இங்க கர்மாக்கள் கூட செழுமையா நடக்கிறது. லௌகீக வாழ்க்கை செழுமையா நடக்கணும்னாலே ஆன்ம ஞானம் வேணும். எண்ணங்கள் உதிப்பதற்கு முன்னால் இருக்கும் தளத்துல ஓயாம இருக்கிற ஒரு தகுதியை நம்ம வந்து 24/7 சத்சங்கத்தை கேட்டுண்டும் பெருக்கிக்கணும், செழுமைப்படுத்திக்கணும். காத்தால ஒரு மணி நேரம் உட்கார சொல்றேன், நைட்டு ஒரு மணி நேரம் உட்கார சொல்றேன். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப பெரிய கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து போன ஒரு க்ஷணம் வந்து திரும்பி வரப்போறது இல்லை. யோசனைகளாக கழிந்து 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 உடலை திங்கரா வேற நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம உடலை உணர்ச்சி வசப்படுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் மூலமாக ஒரு விறகுக்குள்ள ஆல்ரெடி வந்து நெருப்பு பற்றக்கூடிய ஒரு திறமை இருக்கு, அது மேல நெருப்பு பத்திக்கிற மாதிரி நான் ஏறுறது இந்த தேகத்து மேல. நான் வந்து தன்னுடைய தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகளாக பொது பிரபஞ்ச மனத்திலிருந்து ஒவ்வொரு விழிப்பு நிலை தோறும் ஆழ்ந்த வர்க்கத்துல கூட இருக்கு நானு. அது எப்படி இருக்கு, அறியாமையா தூங்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் அனாதைகள், ஒண்ணுமே தெரியாத அனாதைகள். ஒரு 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 கிஞ்சித்து ஒரு இது கிடையாது, பொருள் இருக்கிற ஒரு இதுவே லவலேசம் அறிகுறி கிடையாது. அப்ப வந்து அந்த எது எழுந்துக்கிறதோ எது பிறக்கிறதோ அதுவே தான் இறந்தும் கொண்டிருக்கின்றது. ஒரு எண்ணம் எழுந்துக்கிறது இல்லாட்டி ஒரு உணர்ச்சி எழுந்துக்கிறதுங்க. ஒரு கை அசைவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த கைக்கே தெரியாம ஒரு அசைவு பண்ணிடுச்சு, நிந்திருச்சு, ராத்திரி போய் தூங்கிடுது, அப்படியே பொத்துன்னு ஒரு இடத்துல கிடக்கு. இன்னைக்கோ ஒரு நாள் வந்து இப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனை எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் கை அசைவுகளும் விவகார உலகமும் எல்லாமா சேர்ந்து அறியாம கூட்டம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு மையப்புள்ளியில நிக்க போகுது. அதற்கு முன்னாடி வந்து எது இயங்குது, இயங்குபவைகளுடைய தன்மை என்ன, எண்ண ஓட்டங்களுடைய தன்மை என்ன, உணர்ச்சிகளுடைய தன்மை என்ன, யார் இவன் அப்படின்ற மாதிரி உண்மை பொருள் எங்க இருக்கு அப்படின்றதுக்கு இது எல்லாம் சட்டத்திட்டமா பொய்ப்பொருட்கள், சுய அறிவு அற்றவைகள், இல்லாதவைகள், பிறப்பு இறப்பு இல்லை. நீங்க இப்ப புதுசா யோசனைகள் வர மாதிரி நினைச்சு குதூகலிச்சிங்கன்னா குழந்தைய போல அறியாம தான். ஒரு குழந்தை அப்படித்தான் இருக்கு, அதுக்கு இன்னும் தன் பெயர் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்க போறது. அந்த ஐடென்டிபிகேஷனை கூட மற்றவர்கள் சேர்ந்து வந்து அதை வந்து ஏத்தி 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 அதை ஒரு புரோட்டோடைப்புக்கு செட் பண்றாங்க. அப்படித்தான் வந்து நான் வலுப்படுகின்றது. சமுதாயத்துக்குள் வந்து முழுமையாக அகந்தை கொண்ட ஒரு மனிதனாக மாறுகின்றது. அகந்ததான் வந்துட்டு வந்துட்டு போறது. அது பேர் பிறப்பு இறப்பு, அது பேர் வந்து லாபம் நஷ்டம், அது பேர் மேன்மை கீழ்மை, அது பேர் வந்து சகலமும். பிறப்பு இறப்பை சொன்ன பிறகு அப்புறம் என்ன இருக்கு, எல்லா உணர்ச்சிகளும் போட்டிருக்கும். கலைகள் உள்ள தன்மை, கலைகள் அற்ற தன்மை, படிப்பு திறமை உள்ள தன்மை, படிப்பு கூர்மை இல்லாத தன்மை, இப்படி இப்படி இது எல்லாமே ஏற்றப்பட்டது. அதனால சகலமும் இந்த எல்லாம் உடம்பு சூக்கும சரீரம் எல்லாமே அறியாமையால் ஒரு சேர பொதுமனமாக கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இங்க வந்து இறந்த பிறகு டஃப்னு இன்னொரு கர்ப்பத்துக்கு போய் அந்த கருவா போய் அது அப்படியே எங்கேயோ ஆவி ரூபத்துல, ஏன்னா ஒரு கரு வந்து மைக்ரோ
ஸ்கோப்ல கூட பார்க்க முடியுது. ஒரு ஆன்மா மாதிரி ஏதோ போறது அப்படி இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாமே இல்லை, ஃபார்ம் இல்லாம இருக்கவே இருக்காது. விழிப்பு நிலை இல்லாமல் தூக்க நிலை இருக்காது, அதே போல பிறப்பு இல்லாமல் இறப்பு இருக்காது. விழிப்பு நிலை இல்லாமல் தூக்க நிலை இருக்காது. விழிப்பு நிலையை நம்ம க்வெஸ்சன் பண்றோம், தூக்க நிலையை நம்ம க்வெஸ்சன் பண்ணல. ஏன்னா தூக்க நிலை உதாரணம் தான், தூக்க நிலை மாதிரி இருக்கிற அந்த நிலைக்குள்ள போய் நம்ம போய் ஜம்மு போய் உட்கார போறோம். என்ன ஞான நெறின்னு துல்லியமா பார்த்து, இதுக்கு வந்து நீங்க உங்க நினைப்பே வந்து ஜடம், அதுக்கு சுயறிவு கிடையாது, பொய் இல்லாதவை அப்படின்னா, உங்க பிறப்பே அப்படின்னா நீங்க உடனே போய் அகம்பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அததான் மூணாவது நாலாவது லைன்ல பகவான் சொல்லுது. என்ன சொல்றதுன்னா, நான் என்று வாயால் நவிலாது உள்ளாள் மனத்தால், நான் என்று எங்கு உண்டுமென நாடுதலே ஞான நெறியாம். நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம் என்றே, அது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ரன்னிங் ஸ்டேட்மெண்ட். நானாம் அது, இது நான் அதுவாக இருக்கிறேன், நீ அதுவாக இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், தத்துவமசி. இது வந்து இந்து மதத்தினுடைய நாலு வேத வாக்கியங்கள். எல்லா மதங்களுமே அடிப்படையில பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான் வந்து அந்த மகான்கள் உணர்ந்திருக்காங்க. சோ இந்து மதத்துல வந்து நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நான் பிரம்மமா இருக்கிறேன், நான் பிரம்மமா இருக்கிறேன், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு மந்திரம் பிடிச்சி ஓம் நம சிவாய, ஓம் நம ஓம் நமோ நாராயணா, யாரு நினைவுகள் எல்லாம் ஜடம், அவர்களின் சுய அறிவு கிடையாது, நினைவுகள் எல்லாம் ஜடம். நினைவுகள் ஜடம்னா மரப்புகள் நம்மள மீறிய செயலா நடக்கிறது. மரப்புக்கு வந்து இப்ப நினைப்புக்குன்னா ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு கான்பிகரேஷன் இருக்கு. இந்த மாதிரி என்ன இப்ப யோசிச்சிருந்தேன்னா, இல்ல அந்த பொருளை வாங்கலாமா இந்த பொருளை வாங்கலாமான்னு யோசிச்சேன். இந்த பொருள் டைமென்ஷனை வச்சுட்டு அந்த எண்ணத்தை சொல்லலாம், ஒரு உணர்ச்சியை கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கோபமா வந்ததுன்னு இது ஒரு அளவு. ஸோ ஒரு டைமென்ஷனுக்கு வந்துடுது, எல்லாமே எண்ணங்கள்லாம் டைமென்ஷனுக்கு வந்துடுது. ஸோ நினைப்பு வந்து ஏதோ வந்து, ஏன்னா நினைப்புக்குத்தான் பழகி இருக்கோம் நம்ம, அதுக்கு நடுவுல ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கிறது வந்து மரப்பு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நினைப்பே போய் அதனால வந்து நடுவுல கேப் வருது. ஆழ்ந்த வர்க்கத்துல ஃபில்டப்பா இருக்கும் ஞான நிலை. அது ஆழ்ந்த வர்க்கத்துல இப்ப நல்லா தூங்கினோம், இப்ப நல்லா சுகம் அனுப்பிச்சோம், இப்ப பேரிருப்புல இருந்தோம், இப்ப பேருணர்வுல இருந்தோம், இப்ப இல்ல பேருணர்வுல, இப்படி இல்லாம இருக்கு. எல்லாத்துக்கும் நான் வேணும், இந்த மாதிரிலாம் ஒரு கேப் கிடையாது. ஆன்ம பொருளே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் மொத்த விழிப்பு நிலையை கரைச்சு கொடுக்கணும். நம்ம மொத்த விழிப்பு நிலையை கரைச்சு கொடுக்கணும். அதுல அதுல காத்தால எழுந்த உடனே உட்காரணும். ஏன்னா அப்பதான் பரம்பொருள், பரம்பொருள் தான் இப்ப உட்கார்ந்து திருப்பி பரம்பொருளாவே உட்கார்றதுக்கு ட்ரை பண்றோம். என்ன பண்றோம், எங்க உந்த போறதோ அந்த இடத்துல வந்து நினைப்புகளா வரப்போறது இல்லையா, அதுதானே பிறப்பு. அப்படின்னா அந்த பிறப்பு வரப்போகுதுனால அது இறந்து கிடந்ததுன்னு அர்த்தம், முன்னாடி கேப்பா இருந்ததுன்னு அர்த்தம். கேப்பை கண்டினியூ பண்ண போறோம். கேப்பை எப்படி கண்டினியூ பண்றது? பிறந்ததை பார்த்தாதான் வந்து இல்லாம போகும். பிறந்தது இல்லாம போச்சுன்னாலே அந்த இடம் வந்து ஞான நிலை, அதை அறுதிட்டு நம்ம உணரணும். சூன்யம் கிடையாது, தெரிஞ்சு பண்றவங்க, தெரிஞ்சு எண்ணம் இல்லாமல் இருக்கீங்க. எண்ணம் இல்லை, இருந்தது இல்லை, உணர்ச்சி இருந்தது இல்லை, ஏதானு வந்ததுன்னா கூட அப்படி விசாரம், விசாரம்ன்றது இது. ஏதானு புதுசா வந்ததுன்னா கூட ஒரு உணர்ச்சி மயமா ஒரு எண்ணம் கிடுக்கிடுக்கிடுன்னு லிங்க் ஆயிடும். அப்படி லிங்க் ஆகும் போது பத்தியா பிசியார பத்தியா அப்படின்னு ஒரு பார்வை திருப்பி, அதுதான் ஞான நெறி. டபக்குன்னு போயிடும். போறது ரொம்ப முக்கியம், போ எல்லாத்தையும் டிராப் பண்றது ரொம்ப முக்கியம். டப்பு 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 போட்டுட்டே இருக்கணும்.
அவ்வளவுதான். இதுக்குள்ள வந்துட்டீங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்துட்டீங்க. விழிப்பு நிலையில என்னென்ன கர்மாக்கள், அதாவது வந்து நீங்க உங்க கதாபாத்திரங்களுக்கு நீங்க வாழ்ந்தாகணும். உடம்பு போயிடாது, எண்ணங்களும் போயிடாது. எண்ணங்கள் ஏன் வருது? மீதி கர்மாக்களுக்கோசரம் வருது. உணர்ச்சிகள் ஏன் வருது? மீதி கர்மாக்களுக்கோசரம் வருது. மீதி கர்மன்னா என்ன? நான் வந்து வீரியத்தோட இருக்கு, அதனால கர்மாக்கள் வந்துட்டு இருக்கு. இல்லாட்டி என்ன? அங்க முக்தி நிலை. முக்தி பழக 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 நாங்க உயிர் கட்டு விட்டு சுதந்திரம் ஆயிடும். ஜீவன் முக்தி கிடைச்சிரும், மோட்சம் அடைஞ்சிருவோம். பிறப்ப கடந்தது ஃபர்ஸ்ட் முக்தி. ஜீவனா இருக்கிற தன்மையில, ஜீவனா இருக்கிற தன்மைன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து முக்தி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? எண்ண ஓட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றான். எண்ண ஓட்டங்களை சத்தியம் நானு நினைச்சுட்டு இருக்கான், உணர்ச்சிகளை நானு நினைச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் அவங்கிட்ட இருந்து கிடைக்கிற முக்தி, அது என்ன முக்தியா இருக்க முடியும்? சைலன்ஸா தானே இருக்க முடியும், உள்ளுக்குள்ள அசைவின்மையா தானே இருக்க முடியும். ஆனந்தம், நான் ஆனந்தம் ஆனந்தம் அனுபவிச்சுருக்கிறதுனால சொல்றேன். எனக்கு எல்லாம் விழுந்த இடம்னா அப்பேற்பட்ட பரவசம் வரும் எனக்குன்னு சொல்றேன். எல்லாம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் சொல்றேன். அடுத்துன்னு தூங்குறது இல்லை, இதுக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, கண்ணை மூடின்னு இருக்கிறதும் இல்லை. எல்லா தருணங்களையும், எல்லா தருணங்களையும் நான் விடணும். ஏன்னா இது எல்லாமே பொய்யர்களாச்சே, இல்லாதவர்களாச்சே. என்ன ஓட்டங்களும் இல்லாதவைகள்ங்க, உணர்ச்சிகள் இல்லாதவைகள். நான் என்னத்துக்கு போய் அவங்களோட சங்காத்தம் வச்சுக்கணும்? அவ்வளவே முக்தி. இதுக்கு வேற நீ வேற நான் நீ அதுவாக இருக்கிறாய். இந்த ஆத்மாவே பிரம்மம், இந்த பிரஜானம், இந்த பிரஜை உணர்ச்சிகளே பிரம்மம். பிரஜைன்னு அவங்க சொல்றது வந்து உதிக்கிற இடத்தை சொல்றாங்க, உதித்தவைகளை கூட சொல்லல. உணர்ச்சிகள் கூட கிடையாது, உணர்ச்சிகள் பிரம்மம் கிடையாது. கோவில்ல நைவேத்தியம் பண்ணி, மணி அடிச்சு, ஆரத்தி பண்ணி, அர்ச்சனை பண்ணி, எல்லாம் அப்படியே இறைவனை துதிக்கிறது எல்லாம் அந்த வார்த்தைகள், சகலமான வார்த்தைகள் எல்லாம் என்னத்துக்கு? என்னங்க அது? சைலன்ஸை குறிக்கிறது, அசைவின்மையை குறிக்கிறது. நாமே அது, அது வேத மந்திரங்கள் சொல்றது. சோ அந்த புஸ்தகத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை. வெளிமுக பட்டு 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 ஓயாம அர்ச்சனை பண்ணி 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 கிரிவலம் போய் சுத்தி 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 சுத்தி. அட நீயே அதுப்பா, சசங்கத்தை கேளுப்பா, பிளகின் பண்ணு, 24/7 கேளு, 24/7 கரைச்சு கொடு. லௌகீக வாழ்க்கையும் அப்படி இருக்கும், மிளிரும். ஏன்னா எந்த ஊடகம் வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறதோ அந்த ஊடகம் உற்பத்தி ஆற இடத்துல இருக்கிற மெய்ப்பொருளை அறிந்தவன் நீ. நான் என்று எங்கு ஒன்றுமென நாடுதலே ஞான நெறியாம் அன்றி நானாம் அது என்று உன்னல் துணையாம். நானாம் அது, நீ அதுவாக இருக்கிறாய். நான் என்பது கடவுள் தன்மையாக இருக்குது, இதெல்லாம் துணையாம் என்று உன்னல் அவைகளெல்லாம் சப்போர்ட்டுக்கு நீ பிடிச்சிக்கிறது துணையாம். ஆனா டெஃபினட்டா அவை விசாரம் ஆகுமா? துணையாம் அது விசாரம் ஆமான்னா என்ன ஆகுமா அப்படின்னு கேள்வி கேக்குது பகவான். ஞான மார்க்கம் என்பது என்ன, அதற்கான சாதனை எது, அதை எப்படி அபியசிக்க வேண்டும் என்பதை பகவான் இப்பாடலின் மூலம் மிக துல்லியமாக விளக்கி அருள்கிறார். நான் என்ற உணர்வு எது என்று கவனித்து அறிய வேண்டுமே அன்றி அதை வாயால் சொல்லிக் கொண்டிருப்பதை தொழிலாக கொள்ளக்கூடாது. மனத்துக்கு மெத்தடுன்னு கையில கொடுத்தா அறிதல் தெரிதல் புரிதல்ல ஞாபகப்படுத்திக்கலாமா? தினந்தனும் நினைச்சுக்கலாமா? ஞான மார்க்கத்தை விட கர்ம மார்க்கம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஞான மார்க்கம்னா இது, இது ஆக்சுவலா ஞான மார்க்கம் இல்லை, இது விசார மார்க்கம். அது நான்கு மார்க்கங்களும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து உங்களை ஏதாவது செய்ய சொல்லும். ஆழ்ந்த வர்க்கத்துல நீங்க என்ன ராஜயோக பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளே இல்லை.
ஆழ்ந்த உறக்கத்துல பக்தி யோகமா ஒரே பட்டபட்டையா அடிச்சுக்கிட்டு ஒரே ஸ்லோகமா துதியா பாடிக்கிட்டு ஊக்காக்கா நைந்து உருகி யார் உருகுறது தொண்டை கீழே பாடிக்கிட்டு யார் பாடுறது ஒரே சாஸ்திர ஆராய்ச்சி சொல்லிட்டு ஒரே பட்டிமன்றமான பட்டிமன்றம் பிரசங்கமான பிரசங்கம் சொற்பொழிவான சொற்பொழிவு இதெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது யார் செய்பவர் யார் அதற்கு ஆழ மேடை அலங்காரம் அது இதுன்னு ஐயோ எங்கேயோ போயாச்சு அதை போய் சினிமாவில் போய் உட்காரலாம் அவங்க சொல்லி இங்க நடக்கிறத ஏதோ ஒருத்த கூத்த அடிச்சுட்டு போயிடுறாங்க இவங்க சொல்றத அடியோட பெரிய இன்று போட்டுடலாம் பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கிடையாது ஒருவனை நல்லவனா கூட மாத்த முடியாது இது வெறும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தா காலட்சேபம் கேட்டுக்கிட்டு இருந்தா சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருந்தா பட்டிமன்றம் மூலமா நன்னெறிகள் எல்லாம் உபதேசிச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா யாருக்குமே தெரியாது ஒரு எண்ணம் வந்து சுய அறிவு அற்றதுன்றது ஒரு டல்னஸ் தான் வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓயாம இது இப்படி இரு நல்லவனாயிரு நல்லவனாயிரு நல்லவன் உபதேசம் பண்ணா அது மேல எரிச்சல் ஆயிடும் அடங்கவே மாட்டான் நீ சொல்றதுனாலே நான் நல்லவனா இருக்க மாட்டேன்னுவான் கிளம்பிடுவான் உலக சரித்திரங்கள்ல எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு சோ நல்லது கெட்டது இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் வந்து தோன்றியவைகளினுடைய சுய அறிவற்ற இயக்கமயமான ஜட தன்மைகள் முக்குணங்களுடைய ஜடத்தன்மைகள் அதுவும் முக்கியமா ராஜச தாமச குணத்தினுடைய ஜடத்தன்மைகள் இதுவாதான் பிரபஞ்சம் இருக்கு எடுத்த இடத்துல தெளிய வேண்டாம் நம்ம நம்மளுடைய சுரூபம் ஆழ்ந்த விரத்துல அப்படியே சத்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படியே வந்து அதுல பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது பிறப்பு இறப்பு உண்மையான பிறந்தவர்களாக நம்ம நினைக்கிறதுன்றது அடியோட வந்து உணர்ச்சி மயமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அர்த்தம் எப்போது ஓய போகின்றோம் இவைகளில் இருந்து இதைத்தான் வந்து இந்த பாட்டுல வந்து பகவான் வந்து சொல்றது தொழிலாக கொள்ளக்கூடாது அதை வாயால் சொல்லிக் கொண்டிருப்பதை தொழிலாக கொள்ளக்கூடாது மனம் வாக்கு இரண்டும் செயல்படாமல் ஆழ்ந்தறியக்கூடிய உணர்வே ஞான நெறியாகும் மனம் வாக்கு இரண்டும் செயல்படாமல் மனம் வாக்கு புத்தி அகந்த எதுவுமே செயல்படக்கூடாது நிற்றல் வெறுமனே நிற்றல் அதுவும் வந்து ரொம்ப ஜாலிங்க ரொம்ப ஜாலி வெறும் பார்வை ரொம்ப பார்வை உதிக்கிற இடத்தையே பார்த்துக்கிட்டு இடத்தையே பார்த்துக்கிட்டு உதிக்கிறத பார்க்கறது இல்லை புதிக்கிறது அடிச்சலின் போடும் இல்லாட்டி மனம் வாக்கு இரண்டும் செயல்படாமல் ஆழ்ந்திருக்கக்கூடிய உணர்வே ஞான நெறியாகும் தியானம் என்பது மனத்தின் நினைப்பாக்கிய ஒரு தொழிலாகும் பொருமா நீங்க ஜபம் பண்றதோ உரு போடுறதோ இறைவனை உள்ளுக்குள்ள ஒளிமயமான காட்சியா நினைச்சுக்கிறதோ சங்கு சக்கரத்தோட எல்லாம் அப்படியே வராமாரிலாம் நினைச்சுக்கிறதோ எல்லாம் என்னன்னு சொல்றது உண்மையே இல்லை எல்லாம் ஏற்றி வையைகள் எல்லாம் போகணும் விழிப்பு நிலையில எவ்வளவு மணி நேரம் நீங்க விழிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்க சைலண்டா இருக்கிறதும் சாந்தமா இருக்கிறதும் ஒரு எண்ண உதிப்பு இல்லாமல் அச்சலமாக இருப்பதும் அதுதாங்க பெரிய பாக்கியம் சூன்யம் இல்லைங்க அது தெரிஞ்சு இருக்கணுங்க அதாவது உங்களுக்கு தெரியணும் உங்க மனம் தொழில் படலை உங்க புத்தி தொழில் படலை உங்களுக்கு நான் இல்லை எந்த விதமான ஒரு வேகமும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு 6 மாச குழந்தை மாதிரி உள்ள இருந்துகிட்டு இருக்கீங்க ஆனா இருப்பவன் வந்து அமைதியாக இருக்கின்றான்றது உங்களுக்கு நல்லா தெரியணும் அச்சலமாக இருக்கின்றான்றது நல்லா தெரியணும் இது ஞான நெறி இந்த உலகத்தோடது எதையாவது ஒரு வார்த்தையை நீங்க பிடிச்சீங்க உங்களை ஆளா கற்பிச்சுக்கிட்டீங்க அவன் பழக போறவன் மாதிரி நினைச்சீங்க பயிற்சி செய்ய போறவன் மாதிரி நினைச்சீங்க ஆன்மீகத்தை உள்ளுக்குள்ளேயே அந்நியமாக்கி பக்தனா மாறுறதோ யோகியா மாறுறதோ வேதாந்தத்துல ஞானம் படிக்கிறதோ சாஸ்திரங்களை படிக்கிறதோ
கர்மாக்களை செஞ்சு 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 இவன் அப்படியே கிளீன் பண்ணி ஆனே இல்லப்பா அதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டார். அவர் பைபாஸ் ரூட் ஒன்று போட்டு கொடுத்துட்டாரு. நேரம் நான் உதிக்கிற இடத்துல போய் நெல்லூர் போட்டுட்டார். ஈஸியும் வேற. அப்புறம் துறக்கவே வேண்டாம். எல்லா கதாபாத்திரத்தையும் தலையை ஆட்டிட்டு அதை அதை பண்ணிட்டு 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 உள்ள நின்றுட்டு தான் வேலை. துக்கமே கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. குடும்பத்தை யாராவது 4 அடி அடிச்சுட்டு போறாங்களா, ஓகே அடிச்சுட்டு போ, நான் எனக்கு வழி தெரிஞ்சாச்சு கண்டுபிடிச்சிட்டேன். சமுதாயத்தில் யாராவது அடிக்கணும், ஓகே அடிச்சுட்டு போ, நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போ, பணம் கொடுக்கல ஓகே, பணம் பிடிங்க போறாங்களா ஓகே. ஏன்னா உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படாத வஸ்து என்னன்றதுனுடைய சூக்குமம் தெரிஞ்சு போச்சு இல்ல, அது யாராலும் பறிக்கப்பட முடியாது. அதுதான் சொரூபமே. அது கூடுதல் கிடையாது, குறைவு கிடையாது, சதா நீங்காமல் இருப்பது. நீங்காமல் இருக்கும் தன்மையை இருக்க தெரிஞ்சுட்டீங்களே, வேற என்ன வேணும், அவ்வளவுதான் இல்லையா. இந்த உலகத்தினுடைய எந்த விதமான உணர்ச்சி மயமான பேச்சு மயமான அஞ்சு புலன் இயக்கமயமான இதுலயும் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் எதுவும் கிடையாது. சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற சாதன முறையினால் ஞானம் உண்டாகும் என்று வேதாந்த சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. குருமுகமாய் மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை கேட்பது சிரவணம். அந்த மகா வாக்கிய அர்த்தத்தின்படி நான் பிரம்மம் என்று யுக்திகளால் நிச்சயிப்பது மனநம். நிச்சயித்த அர்த்தத்தை இடைவிடாது தியானிப்பது நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாச பலத்தினால் அகண்டாகார விருத்தி உண்டாகி அஞ்ஞானம் அழிந்து ஆத்ம சாஷாத்காரம் சித்திக்கும் என்பது ஞான சாஸ்திரங்களின் கருத்து. இது குரு சிஷ்ய உபதேச மார்க்கமாகும். போருமா, நீங்க ரெண்டு பேரும் குருவும் சிஷியனும் மீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் கொடுக்குறதெல்லாம் நீ சிரவணம் பண்றது கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் நிதித்தியாசனம் பண்றது, அப்புறம் மனநம் பண்றது. மனநன்ன கிட்டத்தட்ட அப்படியே மெத்தடாலஜில எல்லாம் ஆளு வலுத்துக்கிட்டே இருக்கான். இந்த உலகம் பூரா மெத்தடாலஜியில வந்து ஆளை வலுத்து வைக்கிறாங்க, அவர் வலுத்து நிக்கிறார். என்னுடைய நாக்கு மூலமா இந்த உலகத்தை நான் இப்படியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வளர்ந்துகிட்டு இருக்கார். அவரும் பொருள் மயமா வளர்ந்துகிட்டு இருக்கார், பணமயமா வளர்ந்துகிட்டு இருக்கார், அதிகாரமயமா வளர்ந்துகிட்டு இருக்கார். மற்றபடி அவர்கிட்ட வந்தவனுக்கு ஒரு வளர்த்தி இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட அகந்ததான் தடியா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து குரு பரம்பரா குரு பரம்பரா குரு பரம்பரை. இது குரு குருன்றவர் இப்பேற்பட்டவரே கிடையாது. குருன்றவர் வாயிலே நேரடியாக ஒரே உள்ள தள்ளி விட்டுட்டு ஒன்னும் பண்ணாதவனா ஒன்னு ஆக்குறவர் தான் சத்குரு. தானும் ஒன்னாம் பண்ணாம இருந்துகிட்டு மெய்ப்பொருளாகவே இருந்துகிட்டு இருப்பார். ஒன்னும் பண்ணாம பண்ணிக்கிட்டு இருக்குது ஆழ்ந்த உறக்கத்துல. அப்பேற்பட்ட நிலையை தானும் அடைஞ்சு மற்றவங்களுக்கு தன்னை அண்டியவர்களுக்கு உபதேசிச்சு ஒன்னுத்துக்கும் அவனை பிரவர்த்திக்க விடாமல் செய்பவனாக அவனுடைய அகந்தையை தள்ளி தடிக்கவே விடமாட்டார். அவன் மனத்தை கிட்ட சீந்தாதேன்னு வாரு. ஐய நினைப்பா எல்லாம் வர, நீ நல்லவன் எல்லாம் மாற வேண்டாம்ப்பா, நீ நேர பாருப்பா, நல்லவன் கெட்டவன் ஆட்டமே கிடையாது. உண்மை பொய்ன்னு சட்டத்துல வர உண்மை பொய் கிடையாதுப்பா. இது உண்மை பொருள்னு ஒரு பொருளே இருக்குப்பா, அது அகந்தையை கடந்தா இருக்குப்பா. அதனால நேரடியா நான பைபாஸ் பண்ணிக்கிட்டு போறத சொல்றது வந்து முடிஞ்சு போயிடுறது. இது நான் யார் விசாரமா இருக்கும், ஒரே மார்க்கம், இமிடியட் மார்க்கம். அதெல்லாம் சுத்து ரூட்டு, நடந்ததா சரித்திரமும் இல்லை. இப்ப இருக்கிறவங்க இன்னும் எங்கெங்கயோ அழிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. மேலே கூறப்பட்ட மானசீக சாதனமானது முப்புடியுடன் கூடியது. இது 4 யோகங்கள், கர்ம ராஜ ஞான பக்தி, 4 மார்க்கங்கள். முப்புடினா என்ன, செய்பவன், செய்தல், செய்து சித்தி அடைதல், இப்படின்லாம் இருக்கு. சோ ஆள் இருந்துகிட்டு இருக்கான், மனம் தன் இருப்பிடத்தை நாடி அத்துடன் ஒன்றி சாந்தமடைவதே விசாரமா. சாந்தம் இல்லை, இல்லாம போயிடும். எண்ணம் எடுத்த எடுப்புல இல்லை, எண்ணத்துக்குள்ள எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி மயமானவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அங்கேயே அடங்கிட்டு இருக்கு. அங்கங்கேயே தாங்க முக்தி. அப்படியே இறப்பு எப்படி நடக்கிறது, நிஜமான உயிர் இறப்பு என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறது இல்லை, பிறந்த இடத்துல தான் நடக்குது. என்ன போகுது, என்ன போகுது, உடம்பு ஆக்சுவலா செல் டிவிஷன் நின்று போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு செல்லும் வந்து அங்கங்க உடம்பு பூரா மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் மனம், வெளியிலையும் மனம், புது மனம். ஆனா மனத்துக்கும் அந்த புத்திக்கும் அந்த செல் உயிருக்கும் எல்லாத்துக்கும் மூலமா இருப்பது நான்.
நான் தான் தொடர்ந்து தொடர்ந்து தன்னுடைய கர்ம இயக்கங்களுக்கோசரம் தேகலோக சாஸ்திர வாசனைகளை இழுத்து இழுத்து போட்டு இவனை அமுக்கி உடம்பா வச்சிருக்கீங்க. உடம்பா இருக்கிறதோ எண்ண ஓட்டங்களா இருக்கிறதோ முக்கியம் இல்லை. இப்படி எண்ண ஓட்டங்களை இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு செல் டிவிஷன் நிக்குது, அவ்வளவுதான் டெத்து. தூக்கத்துல கபால முடிச்சுக்கிற மாதிரி திருப்பி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே எங்கேயோ கான்சியஸ் ஆறும். ஏன்னா ஒரு செல்லு திங்க் பண்ணல, ஒட்டு மொத்தமா நான் தான் வந்து மனத்தை யூஸ் பண்ணுது. ஒரு செல்லுல இருக்கிற நான் இல்ல, ஒட்டு மொத்தமா இந்த ஃபார்முக்கு வந்திருக்கிறது, அந்த ஃபார்முக்கு வந்திருக்கிறது செல்லு தான், செல்லினுடைய கட்டமைப்பு தான். அதுக்குள்ள ஒரு பிராண இயக்கம் இருக்கு, அந்த பிராண இயக்கத்துக்கும் நான் தான் மையமா இருக்கு. எப்படி மையமா இருக்குன்னா மனத்தின் மூலமாக, புத்தியின் மூலமாக. சோ மனம் புத்தியே தங்கிழ வச்சுக்கிட்டு அது மாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. செல் டிவிஷன் ஆகும்போது டப்புன்னு வந்து அது அங்கேயே ஓயுது, அவ்வளவுதான். எப்படி தூக்கத்திலேருந்து நம்ம எழுந்துக்க போறோமா நம்மளுக்கு தெரியாது. தடான்னு பாத்தீங்கன்னா 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி அப்படியே கடக்கு, இறந்தவன் போல கடக்கு. சோ இறப்பு பிறப்பு தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் வந்து டெஃபினட்டா ஒரு இறப்பு இருக்கு, அதுல இருந்து முழிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா விழிப்பு நிலைன்றது இருந்துகிட்டே இருக்கு. விழிப்பு நிலையை முடிக்கிறதுக்கு தான் ஆன்மஞானம். அதாவது என்ன, எண்ண ஓட்டங்கள் மயமா இருக்கிறது, புத்தி இயக்கங்கள் உணர்ச்சிகள் மயமா இருக்கிறது, பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்கள் மயமா இருக்கிறது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டா பொது மனமா எங்கிட்ட இருக்கு. இது இதுக்குள்ளேயே ரெண்டும் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இங்க வந்து இறப்ப நிறுத்தத்துக்கு பண்ணல ஆன்மஞானம், திரும்பி பிறக்காம இருக்கிறதுக்கும் பண்ணல. ஏன்னா பிறப்பு இறப்பு எல்லாம் வந்து இருந்துட்டே இருக்கும், ஆழ்ந்த வரைக்கும் ஞானம் இல்ல. அங்கேயும் பிறப்பு இறப்பு செத்து செத்தது போல இருக்கு, ரெண்டுமே இல்லாம கிடக்கு. ஆனா அதை இங்க கொண்டுலாம் ஞான நெறின்றது. இதுக்கு புஸ்தகம் வேணாம், எதுவும் வேணாம், 4 மார்க்கங்கள் எதுவுமே வேணாம். நீ எங்கேயுமே புத்தியை வச்சுன்னு கூட திங்க் பண்ண வேணாம்டா, அவ்வளவுதான். இங்கு பகவானால் கூறப்பட்ட ஞானம், ஞான நெறியானது திருடனை கையும் களவுமாக பிடிப்பது போல் அவ்வளவு கூர்மையும் நேர்மையுமாக உள்ளது. கூர்மை நேர்மை, நேர்மைன்னா என்ன? ஏன்பா இப்பவே நான் ஆளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அந்த இடத்துல முடிப்பேன்னா இன்னைக்கோ வந்து டெத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் எப்ப டெத்துன்னே தெரியாது. செல் டிவிஷன் நிக்கிறது பேர் டெத்து. அது இப்பவே நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்ப வைப்ரண்டா எண்ணங்கள்ல இருக்கு, உணர்ச்சிகள்ல இருக்குங்க, புத்தியில. இந்த இடத்துல கூர்மையை கொண்டு வந்துட்டு அங்க நின்றுகிட்டு பாத்துக்கிட்டே வந்தோன்னா அட்வான்ஸா நீங்க முடிச்சிடுறீங்க. என்னத்த முடிக்கிறீங்க? லௌகீக வாழ்க்கையிலையும் சிறப்பா மிளறுவீங்க. அதே மன புத்தி தான் லௌகீக வாழ்க்கை பண்ண புத்தி. என்னைக்கும் ரெடி, டாடா பை பை கிளம்புறதுக்கு, டாடா பை பை சி சொல்றதுக்கு ரெடி. ஏன்னா உள்ள நல்லா தெரிஞ்சிடும், ஐயா அதுதான்பா சாஸ்வதமா இருக்கிற இடம், சைலன்ஸ், ஸ்டில்னஸ். அது ஒரு பொருள் இல்லை, ஆனா இது இத பார்த்தா இது இல்லாத பொருள், அது தனி பொருள் இல்லை, தோன்றிய பொருள் இல்லை, தோன்றாத பொருள், ஆனா உண்மை பொருள், இருக்கும் பொருள். இது இல்லாத பொருள் எது? நினப்பு, உணர்ச்சி, பௌதிக உடம்பு, செல் டிவிஷன், அது மூலமா வந்த இரட்டை உணர்ச்சிகள், சகல இரட்டை உணர்ச்சிகளும், பிசிக்கலும் சரி சூக்குமான மென்டல் பாடிஸும் சரி, பிரபஞ்சமே மைண்டால இருக்கு. இப்ப என் கை கை ஆடுறது பால, கைக்கு தெரியாம வந்து கை ஆட்டப்படுகின்றது மனத்தினால், லாங்குவேஜுக்கு என்ன வார்த்தை வரப்போது தெரியாம மனமே வந்து சத்பொருளை பத்தி சொல்றதுனால, சசங்கமா சொல்றதுனால அப்படியே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. மனமும் ஒரு ஊடகம், அதுக்கும் தன் இருப்பு தெரியாது, சுய இருப்பு தெரியாது. என்ன பொய் இருப்பு? எண்ணங்களுக்கு, உணர்ச்சிகளும் இருப்பு. சோ ஒட்டு மொத்த பிரபஞ்சத்துல இருந்து நம்ம புத்தி வரைக்கும், ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் எல்லாம் போய் இருப்பு. சோ இந்த இடம் வந்து இருக்கு, இல்லாத இடம் அது, உள்ள இடம் எது? ஆழ்ந்த வர்க்கமா இருக்கு. அதை இங்க அல்ல விவரமா சட்டத்திட்டமா உட்காரோம். திருடனை கையின் களவுமாக பிடிப்பது போல கூர்மையும் நேர்மையாக உள்ளது இந்த விசாரமா இருக்கும். அகந்தையின் எழுச்சியை விசாரித்தறிய வலிமை மிக்க மார்க்கம் இதுவே. அகந்தையின் எழுச்சின்னு அகந்ததான்பா பிரபஞ்சம். பக்தி மார்க்கத்துல போய் நீ என்னைக்கு ஆரம்பிக்கிறது, என்னைக்கு நீ வந்து குளிச்சுட்டு ஆரம்பிக்கிறதுன்றது, ஆரம்பிக்கிறது நல்ல நாள் பார்க்குது, முகூர்த்தம் பார்க்குது, எல்லாம் வருது. உடம்பு வருது ஃபர்ஸ்ட், ஆள் வந்துடுறான், புரோட்டோகால் வந்துடுது, ஆட்டமான ஆட்டம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபந்தத்துல பார்ப்போம்.
உள்ளத நார்ந்த அனுபந்தத்துல ஃப்ரீ ஹேண்டா போயிருப்பார் பகவான், அடிச்சு தூங்குவார் எல்லாத்தையும். அதுல பார்ப்போம், ஜீவபோதத்தின் சைத்தன்ய அம்சமாகிய நான், ஜீவபோதத்தின் சைத்தன்ய அறிவு அம்சமாகிய நான் உதிக்கும் மூலத்தை நாடி தேடுவதே ஞான மார்க்கம். தியானமான மனத்தின் தொழிலை என்று மௌனமாகாது. நிறைய பேசுவோம், நினைக்காம இருடானா நினைப்பை வச்சுக்கிட்டே ஆன்மீகமா வேற நினைச்சுக்கிட்டே அப்பா, அப்புறம் உழுந்து உழுந்து நீங்க புசு புசு புசுன்னு காத்தால ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் பிராணாயாமம் பண்ணிட்டு ஒரு ஒரு செகண்ட் அப்படியே லாயம், அப்படியே பிராணாயம் முடிஞ்சோன்னு அப்படியே உட்காந்துருங்க தியானத்துக்குன்னு வாங்க. அப்படி உட்காந்து என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஒரு மிருகத்தை கட்டி போட்ட மாதிரி இருக்கும், மூச்சு மூலமா பம்பிங் ஸ்டேஷன் மூலமா. அது வேற என்னென்னமோ பிராண்டெல்லாம் வேற விற்குது இங்க, ஏகப்பட்ட பேர் உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு சூடு பண்ணிக்கிட்டு இது எல்லாம் எங்க புசு புசுன்னு எங்கேயாவது காத்து அடிச்சிருந்தியா? அந்த உலகத்துல கோயில் கோயிலா சுத்திந்தியா? புசம் புசமா படிச்சிருந்தியா? நான் அதுவாக இருக்கிறேன்னு எதாவது சொல்லியிருந்தியா? மந்திரம் எதாவது சொல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, வெறுமை பாரு, அவ்வளவுதான். தொழிலற்ற மனமே தியானமானது மனத்தின் தொழிலை என்று மௌனமாகாது. தொழிலற்ற மனமே இதயத்தில் ஆழ்ந்து, தொழிலற்ற மனம்னா நான் ஃபர்ஸ்ட் எண்ணத்துக்குள்ள ஆள் இல்லை, தொழில் பண்ணாதப்பா நிறுத்துப்பா ஊரடங்குப்பா, அது போல நான் அடங்குப்பா, அது நான் இல்லப்பா, அப்ப அது மௌனம் ஆயிடுறது. நானுக்குள்ள ஆள் இல்லைன்னா எண்ணம் புத்துன்னு உழருது. விசாரம் ஒன்றே மனதை நாசமாக்கும். விசாரத்தின் உயிர் நாடியாய் இருப்பது அகந்தையின் எழுச்சி மூலத்தை அறிய வேண்டிய உறுதி தான். விசாரம் என்ன, பார்வை நிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பர்பஸ் கிடைக்கணும், சாலிடா என்ன கிடைக்கணும், பொய்க்கூட்டத்தோடையால் சுத்துவேன்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. தெய்வமே நிஜமாவே உங்களுக்குள்ள காட்சியா வந்தா கூட அவர் வந்து காப்பாற்ற முடியாது, நீங்க தான் உறுதியாகணும். சோ கற்பனைகளையோ எண்ண ஓட்டங்களையோ உணர்ச்சிகளையோ எதையுமே வளர்த்துக்காமல், அதாவது அப்படி அப்படியே அங்கங்க அது உதிக்கிற இடத்துலயே அப்படியே டச்சே பண்ணிக்காம அப்படி போய் விடுறது. அப்படி வரும்பொழுது என்ன அது பர்பஸ் கிடைக்குது, என்னன்னா அந்த சாந்தம், அந்த ஸ்டேயிங் ஸ்டில், அது உணர்த்தும் பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல கிடைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தூக்கமே கொடுக்கறது அதை அப்படின்னா அந்த மாதிரியே இருக்கும், தூக்கம் போலவே இருக்கும். ஆனா தூங்கி இருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க உங்களுடைய உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் இருக்காது, கிளியரா உலகத்தை கடந்து பிறப்பிறப்பை கடந்து இருப்பீங்க. அது வந்து அது பர்பஸ் அந்த பர்பஸ் கிடைக்க 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 வேகம் வந்துடும். அப்புறம் இது போறது வெளியில ஓயாம வெயில அலையிற இந்த புத்தியும் மனமும் வந்து நின்றுடும். ஒருவனுக்கு இந்த உறுதி தளர்ச்சி அடையாமல் இருக்குமானால் அந்த சாதகன் வேற எந்த சாதனையும் செய்ய தேவையில்லை. டிட்டர்மெண்டா இதுதான் விவேகின்னு பேரு. விவேகத்தோட வந்து வெளியில் அலைய விடாம வைராக்கியமும் வந்துடும், நினப்புக்கே இறங்க மாட்டோம், நினப்பெல்லாம் ஜாலி கிடையவே கிடையாது. பிரச்சனை பிரச்சனை மறப்பு நல்லது, ஆனா நினைப்புக்கு ஆப்போசிட்டான மறப்பு இல்லை, இல்லாமையே போதல். நினைப்புக்கு ஆளே இல்லைன்னு தெரிஞ்சு நினைப்பே அற்று இருத்தல், அதுதான். அந்த சாதகன் வேற எந்த சாதனையும் செய்ய தேவையில்லை. ஆகையினால் பிரம்ம பாவனையாகிய தியானமானது துணையாகுமே அன்றி விசாரமாகிய நேரான சாதனமாகுமா என்று உபதேசிக்கிறார். 27, 28, 29 இந்த மூன்று பாடல்களும் ஆத்ம விசாரத்தை தெளிவான முறையில் விளக்கி காட்டுகின்றன. இதில் அடங்கிய சாரமே இந்த நூலுக்கு இதயம் போல் அமைகிறது. உள்ளது நாற்பதனுடைய இதயம் என்னன்னு சொல்றாரு இந்த மூணு பாட்டு. இந்த பாட்டு என்ன, நான் என்று வாயால் நவிழாது உள்ளாள் மனத்தால், நான் என்று எங்கு உந்தும் என நாடுதலே ஞான நெறி, ஞான நெறியாமன்றி அன்றிது நானாம் அது என்று உன்னல் துணையாம் விசாரமாமா, அது விசாரமாமா. இந்த பாட்டு எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டும் முழுவதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. இது அதுக்கு முன் பாட்டு 27, நானுதியாது உள்ள நிலை நாமதுவாய் உள்ளது, நானுதிக்கும் தானமதை நாடாமல் நானுதியா தன் இழப்பை சார்வதேவன், சாராமல் தானதுவாய் தன் நிலையில் நிற்பதேவன் சாற்று.
தன் இழப்புன்றது என்ன, விழிப்பு நிலையே அற்று, எண்ணங்களே அற்று, உணர்ச்சிகளே அற்று, சதா வந்து இந்த கடைசி பாட்டில் சொன்ன மாதிரி நான் என்று எங்கு உந்துகின்றதோ அந்த தளத்துல அந்த இடத்துல அப்படியே கேஷுவலா இருந்துகிட்டே அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த பாரடைம் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்களே கதறிக்கொண்டு என்னிடம் கூறுவீர்கள். அவ்வளவே. இத்துடன் இன்று முடித்துக் கொள்கிறேன். நாளை மாலை 31வது செயலுடன் 6:30 சந்திப்போம். நாளை காத்தால வந்து டிரான்சண்ட் இன், அதுல வந்து அருணாச்சல அக்ஷரமண மாலை 3வது இது இருக்கு, சத்சங்கம் இருக்கு, அதை வந்து காத்தால 11:30 வந்துருங்கும். இது வந்து சாயந்தரம் உள்ளது 6:30 வந்திருக்கும். இப்படியா நம்ம தொடருவோம். எல்லா சத்சங்கங்களையும் வழக்கம் போல கடைசி வரைக்கும் கேளுங்க. அவ்வளோ உபயோகம் ப்ராக்டிக்கல் தான், இது தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இது மூலமா தான் நம்ம வந்து இங்கேயும் ஜெயிக்கணும், அங்கேயும் ஜெயிக்கணும். அது கண்டிப்பாக நடந்தேறும். கடைசி வரைக்கும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பரப்புங்கள் எல்லோருக்கும். சரியா? நாளைக்கு மாலை, நாளை காத்தால சந்திப்போம். 11:30 நல்லது. முடித்துக் கொள்கின்றேன்.